தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு சின்னதா ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் வச்சுக்கிறேன். அரசியல் கட்சியில் நாங்க வந்துட்டோம் சொல்லி போஸ்டர் அடிக்கிறது போல நீங்க எல்லாருமே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒடிக்கோங்க. ஏன்னா இப்போ மெரினால காவிரி மேலாண்மை வாரியத்துக்காக நடந்த ஒரு பிரச்சனையில 15 பேர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த 15 பேர்ல 4 பெண்கள் உட்பட ஒரு பெண்களை கூட தயவு தாட்சணம் எதுவுமே பார்க்காம நீங்களா அரஸ்ட் பண்றீங்களா? அதுக்கான காரணம் என்ன, பின்னணி என்ன, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் இப்போ நான் இங்க இதுல சொல்ல போறேன். கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் மிக பெருசா போயிட்டு இருக்கு. இதுல குளிர் காஞ்சிட்டு இருக்க ஒரே ஆள் இந்திய அரசியல்வாதிங்க எல்லாருமே. இதுல இவன் அவன் அவன் இவன் சொல்லலாம் பாரபட்சமே கிடையாது. எல்லா நாயங்களுமே சுயநல நாயங்க தான். இதுல ஒவ்வொரு வாட்டி காவிரி மேலாண்மை வாரியம் அமைங்க அமைங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல பிரச்சனை நடக்கும்போது ரெண்டு பேர் ரொம்ப ஒருத்தர் சந்தோஷப்படுறான் ஒருத்தர் ரொம்ப தூக்கப்படுறான். இல்ல சந்தோஷப்படுறான் யார் தெரியுமா? தமிழன். எப்படியும் உச்ச நீதிமன்றம் நமக்கு வந்து பேவராதான் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருப்பான். ஆனா இதுல சோகமா இருக்கக்கூடிய ஒரே ஆள் கர்நாடகால இருக்கக்கூடிய 40% பெங்களூர்ல இருக்கக்கூடிய தமிழர்கள். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி பிரச்சனை நடக்கும் போதும் எப்படியும் அவங்க எல்லாரையும் அடிப்பாங்க, அடிச்சு துரத்துவாங்க, மறுபடியும் அகதிங்களா நம்ம ஊருக்கே போக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1992 கிட்டத்தட்ட 12 பேர் அடிச்சு சாவடிச்சிருக்கானுங்க. 2 லட்சம் பேர் அங்கிருந்து இங்க அகதிகளா திரும்ப வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சோகமான சம்பவங்கள் நிறைய இருக்கும். வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு லாரி டிரைவர் லாரிக்கு முன்னாடி வச்சு ஜட்டியோட அடிச்சு அடிச்சு காட்டிட்டு இருப்பாங்க. காவிரி கர்நாடகாக்காரங்களோட சொல்லு சொல்லு சொல்லுன்னு சொல்லியிருப்பானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஒவ்வொரு தமிழனுக்கும் லாரி டிரைவரை அடிச்சு வர்ற வீடியோவை பார்த்துட்டு நீ நான் என்ன பண்ணுவோம் முடிஞ்சால ஷேர் பண்ணுவோம், ஷேர் பண்ணி நம்ம அரசியல்வாதிகளும் ஒரு பிரஸ் மீட் வைப்பானுங்க. தன்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுவேன், காவிரி மேல வேணும் வேணும் வேணும்னு சொல்லுவானுங்க. தவிர கடைசியில எந்த நாயாவது ராஜினாமா பண்ணிருக்கா? நீங்க நானும் கேட்க மாட்டேன். கேட்டு ஒரு 15 பேர் மெரினால போய் நின்றுருக்காங்க. அவங்களை தூக்கி போலீஸ் உள்ள வச்சிருக்கு. அதுக்கு நீ நானும் இப்ப என்ன பண்ண போறோம்? முதல்ல ஒரு 4 பேரை மதுரையில் அடிச்சிருக்காங்க. அடிச்சதாலதான் 2016 ஜல்லிக்கட்டு போராட்டம் பெருசா கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ என்ன நடக்க போகுது? நம்ம ஊடகம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு விஷன் போட்டு இந்த IPL 5000 பேர் நின்று ஓரமா பார்த்தாங்க. இதை போய் நீங்க மைக்கும் கேமராவும் வச்சு நீங்க ஆட்டிக்கிட்டு எடுக்கிறீங்களேடா? இதெல்லாம் எடுத்து சொல்றது உங்களுக்கு அறிவே இல்லையா? இந்த போலீஸ்காரன் பெருசா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தமிழ்நாட்டுல வந்தா மெரினால ஃபுல்லா போய் நின்னுக்கிறான். இதுக்கப்புறம் இவனுங்க எப்பவுமே கூட கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய பிரச்சனையை நாங்க கேட்டா தப்பா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் மிக பெரும் புள்ளிகள் மரியாதையா சொல்லிக்கிறாங்க. ஒருத்தவங்க உம்மால அறிவு மாதிரி இருக்காடா அவங்களுக்கு எல்லாம். 15 பேர் அவங்க போய் அவங்களுக்கு நிக்கணும்னு தலையெழுத்தா? நீங்க போய் நீங்க போய் இருந்திருக்கலாம்ல. எங்க மக்களோ எங்களுடைய ஓட்டு அது மட்டும் வேணும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து நிக்க மாட்டீங்களாடா? போராட்டத்துல பாதிக்கப்பட்ட கூடிய அந்த 15 பேருக்கு நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது ஒரே விஷயம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஆண்ட்ராய்டு போன் வச்சிட்டு இருக்காங்க, அதான் எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொண்டு சேருங்க. நீங்க போடுற ஒரு சின்ன ஷேர் மிக பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வரலாம். வேடிக்கை பார்க்கிற அத்தனை பேரும் இறங்கி நின்று போராடினா இந்தியாவே ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் மறைமுகமான ஒரு உண்மையை நான் உனக்கு சொல்லிக்கிறேன். 155 பில்லியன் வருமானம் தரக்கூடிய ஒரே ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு. இதே இந்தியாவிலிருந்து பிரிச்சு எடுத்துட்டோம்னா இந்தியாவே பிச்சைக்கார நாடுறா.